தற்போது மூலச்சூரில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு ஆனது நடைபெற்று வருகிறது. இது குறித்தான விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் விஜயன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் விஜயன், தற்போது அங்கு வாக்குப்பதிவானது எந்த அளவுக்கு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது? வாக்காளர்கள் ஆர்வமுடன் வந்து வாக்கு செலுத்துகிறார்களா? விவரங்கள் என்ன? வணக்கம் சஞ்சனா. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள் இரண்டு கட்டமாக நடைபெற்று கடந்த 6ஆம் தேதி முதற்கட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள் அமைதியான முறையில் நடந்து முடிகிறது. அந்த வகையில் இன்று இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவானது காலை 7 மணி முதல் தொடங்கி சட்டமை முறை நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மொளச்சூர் ஊராட்சியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அந்த பகுதியில் மொளச்சூர் பகுதியைச் சேர்ந்த ரஹமத் நிஷான் 40 வயது என்பவர் வாக்களிக்க வந்தபோது தேர்தல் அதிகாரியிடம் அந்த வாக்கு புகைப்படத்தில் உள்ள வாக்காளர் அடையாளத்தில் உள்ள புகைப்படத்தில் முகம் சரியாக இல்லாததால் தேர்தல் அதிகாரிக்கும் வாக்களிக்க வந்த பெண்ணிற்கும் இடையே சண்டை வந்தது. அதனால் அங்கு இருந்த அதிகாரிகளும் மற்றும் அவர்களுடன் வந்திருந்த உறவினர்களும் அதிகாரிகளிடையே சண்டையை வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அதையடுத்து அங்கு இருந்த போலீசார், பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களிடம் சமரச வார்த்தைகள் பேசி அவர்களை திருப்பி அனுப்பி வைத்துள்ளனர். விஜயின் விவரங்களுக்கு நன்றி.